அவன் யார் பிரேக் போட்டா அடி செருப்பான் நாயே நடு ரோட்ல வந்து படுத்துட்டு ஏன் பிரேக் போட்டேனா கேக்குறே நான் பிரேக் போடலனா நீ செத்துப்டா நான் சாமிடா படுத்தேன் ஏ நீ சாகறனால நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல ஒரு ரேஷன் கார்டு மிச்சம் சாகறதுக்கு எத்தனை வழி இருக்கு பாய்சன் சாப்பிடலாம் கிணத்துல குதிக்கலாம் ஆத்துல குதிக்கலாம் தூக்கல தொங்கலாம் அதை எல்லாம் விட்டுட்டு ஏன் லாரியில அடிபட்டு நீ செத்து என்ன ஏன்டா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனாவசியம் எடுத்து விடுற அது இல்லண்ணே நான் லாரி கிளீனரா சேரணும்னு எல்லாரும் கால்கையில கும்பிட்டு வந்து பார்த்தேன் எவனும் வேலை கொடுக்கல ஒன்னும் லாரி கிளீனரா சேரணும் இல்லன்னா லாரியிலே அடிபட்டு செத்து போயிடணும் ஆஹா என்ன லட்சியம் பாத்தியா நாட்டுல ஒவ்வொருத்தனும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும்ங்கிற ஒரு லட்சியத்தோட வாடுறான் இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேரணும் இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணும்ங்கிற ஒரு லட்சியம் எத்தனையோ வேலை இருக்கேக்க நான் அதுல சேரலாமே 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது என்னது 15 வருஷம் சர்வீஸா ஏறா வண்டியில என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன் ஏய் இது பஸ் இல்ல லாரி மூடிட்டு வா ஏய் நான் போய் சிகரெட் வாங்கி வந்துறேன் நீ ரேடியேட்டர் தண்ணி ஊத்தி வை சரிங்க இந்த ஆளு எதுக்கு ரேடியோல தண்ணி ஊத்தி சொல்றா சரி முத முதல்ல வெளி செஞ்சிருக்கோம் கூத்தட்ட நம்மளை இறக்கி விட்டு போயிருவா எங்க ஊத்த சொல்றாங்களா இங்க ஊத்த வேண்டிதானே நம்ம பிழப்பு லாரி வித்தியாசம் தெரியாம 15 வருஷமா நீ எங்கடா கிளீனரா இருந்த முனியாண்டி முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே வேற என்ன சொன்ன ஹோட்டல் என்ன அங்க டேபிள் கிளீனரா இருந்தேன் ஏண்டா டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா என்ன வித்தியாசம் ரெண்டும் துடைக்கிறதா அது டேபிள் இது லாரி சரி இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது நீ போ அண்ணா டேய் போடா சொன்ன கேளு நான் ஒரு அண்ணா தானே கொஞ்சம் இறக்கம் கேட்டுக்க என்ன அழுறீங்க என்னவா இட்லி எவ்வளவு எட்டணா எட்டணாவா என்னப்பா மோந்து பாக்குற இல்ல இட்லி நல்லா இருக்குமா நீ ஊருக்கு புதுசா பாட்டி இட்லிய சாப்பிட்டு பாரு நல்லா இருந்தா காசு கொடு இல்லாட்டி காசு வேணாம் அப்ப ரெண்டு இட்லி வை எங்கடா போற காசு கொடுக்காம அத இட்லி நல்ல இல்லையே நல்லா இல்லாமையா தட்டி இட்லி சாப்பிட்ட அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது டேய் தேவிங்க இங்க வாடா ஏய் விடு சொன்ன கேளு அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன் ஏய் விடு விடுண்ணா ஏய் நீயா என்னடா இங்க கலாட்டா அண்ணே இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தே இட்லி நல்லா இருக்கும்னு கேட்டேன் இந்த பாட்டி சொல்லிச்சு இட்லி நல்லா இருந்தா காசு கொடு இல்லடா வேணாம்னுச்சு சரி நானும் இட்லி சாப்பிட்டேன்னே ஒரு இட்லி கூட நல்லா இல்ல எப்படி காசு கொடுக்கறது என்ன நியாயம் இது நியாயம் ஏம்பாட்டி ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாமே 54 இட்லியையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி 54 இட்லி கேட்டு நல்லா இல்லைங்கிற அண்ணே பாட்டி பார்த்தா பாவமா இருக்கு சரி ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும் காசு கொடுத்தலாம்னு ஒன்னு சாப்பிட்டேன் 54 இட்லி நல்லா இல்லைண்ணே உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது இனிப்பு கம்மியா இருக்க இனிப்பு
இனிப்பிருக்கிற சுயண்டா சுயாவா இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்க எல்லாம் எப்படி பொழைக்கிறது நீங்களா अनुसरणिया ஒரு அநாதை கராதை ஹெல்ப் பண்றா
இந்த டயலக்க யாரோ எங்கயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கனே. மேல்நாட்டுல பெர்னாட் ஷா சொன்னாரு. ஓஹோ, அதுக்கப்புறம் பரணேஷ் நாயர் நீ தான் சொன்ன காப்பாத்துறா. சரி காப்பாத்துற, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏ காலையில ரெண்டாய் மத்தியானம் ஒண்ணாவியா? எனக்கு கோவம் வர முடியாது, கேனத்தனமா எதுவும் செய்யக்கூடாது. சரிடா. இல்லடா வா, எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது வாய் வலிக்குதுரா? என்னடா துக்கம், செத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. படி படி தலுகன, இந்த வீட்டுல குறுக்க செவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு சொன்னியா? போயிட்டியே வெளியூர் போன வாயத்துல கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? இட்லிய பார்த்தது நம்ம பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்க? என்ன நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லிச்சு, நீங்க தான் வாயை பத்தி. டேய் யாரா கடைக்காரன்? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லி வைக்க கூடாது. சரி சரி. டேய் இட்லி 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 இட்லியா சாப்பிடுங்க. இட்லி வருவா பிச்சு போன பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா? பத்து இட்லி பார்சல் கட்டுப்பா. இருது பத்து இட்லியா? என்ன தீக்கடக்கற? என்ன பூசாரி மாதிரி மணியில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜை? அதான் தெரியாம போச்சு. இல்ல எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால போய் தட்டு தரையா? தாராளமா, உனக்கு இல்லாதுடா. இந்த கொஞ்சம் மணிய கூட கற்பனை இருக்கா? லாரி இல்லையா பெருசா? ஏ மன்னாரு, ஒரு டீ கூட. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்க தெரியலையா? ஏன் கடன் தொல்லை தாங்க முடியாம கடையை மூட்டி ஊற விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தை வராதானே? எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர், வாய திறந்தாருன்னா 1330 குரல் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. ஆடா பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டாடு தெரியுமாடா? கத்தி, கடப்பாற, மம்புட்டி, சூலாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தான் ஆயுதம். அவங்க தானே ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி, இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? ஆமா அந்த கிளீனர் எங்க? அண்ணா உனக்கு புத்தி வந்துடுச்சு, லாரிக்கு பூஜை போட போயிருக்கான். என்னது லாரிக்கு அவன் பூஜை போட போயிருக்கானா? ஆமாண்ணா, நான் தான் சட்டம் கற்பூரை கட்டிய பெருசா கொடுத்தேன். பாவி அவன் ஏடா ஓடமான பையா, ஏதாவது எசுக்கு பசுவா ரப. என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாந்தே லாரி வெடிச்சு போச்சுன்னே. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுலண்ணே இந்த டீக்கடைக்காரர்தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா தொடர்ந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேரெடுத்து காமிச்சேன்னே. ஒண்ணு ஆகலண்ணே, அப்புறம் டோர் தொடர்ந்து காமிச்சேன்னே. அப்ப ஒண்ணாகலண்ணே,
ஒல்லியா இருக்குங்களா? பயப்படுற மாதிரி இருக்கு. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே கும்பிட்டுக்கம்மா. பேசிக்கிட்டு இருங்க, நான் பொண்ணுகிட்ட விவரம் கேட்டு வந்துறேன். சரிங்க, நீ வாடி. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி அழுகிற? அதுல என்ன, மனுஷனோட மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது திட்டியோ அடிச்சோ எனக்கு கோவம் வந்து நீங்க பாட்டிய கொண்ட விஷயத்த போலீஸ்ல சொன்னா நீங்க தூக்குல தொங்குவீங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்ன? அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதா? பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மகாலட்சுமா இருக்காரா? அதனாலதான் சொல்றேன், மகாலட்சுமி விதவை ஆகிற கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுங்கற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அத நான் சொல்ல மாட்டேன், அதோ அவங்க அப்பா வர்றா, அவங்க நீயே சொல்லு. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்கல? எந்த விஷயமா இருந்தாலும் என் தம்பி சொல்றபடிதாங்க நான் கேப்பேன். அத நீங்க அவங்கிட்டே கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்கிட்ட கேட்டுங்க சார். என்ன சின்ன மாப்பிள, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்கல? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. பாட்டியை கொன்னது. பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. ஏன் எப்படி எழுதிட்டு இருக்க? வேற கடை குட்டி பண்ணல, ஏன் குட்டி பண்ணீங்க? நீ அங்க வந்து குடிச்சு வளர வேண்டாம், வீட்டை கூட்டிட்டு போன. அதான் ரொம்ப நேராச்சு, ஏதோ செய்யணும் கூட தோணுச்சு. ஏதாவது செய்யணும்னா தூக்கு போட்டு தொங்குறது அது முடியாத. சாரே வந்துச்சுடனே. பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. இப்படி சாப்பிட்ட அப்படி ஹோட்டல்ல போய் ஏதாவது பிரேணி ஆயிட்டு வா. இதுக்கு மேல இவன் லொல்லு தாங்க முடியாது, ஒரே அடி ஆளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். மாயம் வாழ்வே மாயம். என்ன தேசிங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, குழி வெட்டிட்டு இருக்க. எதுக்கு? உன்ன மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு குழி வெட்ட மாட்டேன்டா, எனக்கு நானே குழி வெட்டிக்கிறேன். என்ன உன் தொல்ல தாங்க முடியல, செத்து போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் யார் என்ன திட்டக்கூடாது பாரு. ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம், எப்ப என்ன சாக போறீங்க? எந்த நிமிஷம் வேணாலும் சாவன். ஒரு உதவி செய்யறியா? என்ன, வெளியில போய் யாராவது ஒரு ஆள் குட்டிவா. என்ன இருக்க, புளிய அளவு பாக்கணும்டா. நான் பாக்குறேன். நீ படுக்கிறியா? சரி படு.
இப்படி பண்ணுங்களா? மகனே நீ அப்படியே படுத்துக, நான் அளவெடுத்துக்கிறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் மாமா. யாரது? சாமியா கூப்பிடுறது? இல்ல ஆசாமி. நீயா கூப்பிட்ட? அதான் அன்னைக்கே என் பொண்ண பாத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியே. அப்புறம் என்ன மாமா? உங்க பொண்ணத்தான் கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை மாமா. என்னது? அந்த கருவா போயெல்லாம் மாமா கெடுத்துட்டான். அவனை நான் இப்ப அடிச்சு ஊற விட்டே துரத்திட்டேன். இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன்ல. கொலையா? அது ரொம்ப ஈஸி மாப்பிள. அவன் சைஸுக்கு குழிய வெட்டி படுறா நாய என்ன படுத்துற போறான். அப்புறம் மேல மண்ணை தள்ளி நிரப்பிட்டா எல்லாம் சரியா போயிடா. என்ன நம்ம செஞ்சத பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறான். என்ன யோசனை பண்றீங்க? இல்ல கல்யாணத்தை பத்தி தான். எப்படி நடத்தலாம், என்ன செய்யலாம்? கோயில்ல வச்சு சம்பந்தம் பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வர்ற முருத்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா.